முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு பொன் வில்சன், இது ரெண்டு குற்றச்சாட்டு இருக்கு, ரெண்டையும் புறந்தள்ளி விட முடியுமாங்கிறது ஒண்ணு. ஒன்னு, நீங்க மத்திய அரசிலிருந்து யாரையாவது அழைத்திருந்தால் நிச்சயம் எம்ஜிஆர்னுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பார்கள். நீங்க ஏன் அழைக்கல, அவருடைய புகழைய கும்முடி புண்டியோடு அடைச்சிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியிலையும் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஆட்சியில் இருக்கும்போது, கூட்டணியில் இருக்கும்போது ஊழல் ஆட்சினோ மோசமான ஆட்சினோ தெரியாத ஒன்று இப்போதுதான் தெரிகிறதா அப்படின்னு திரு அண்ணாமலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் எப்படி பார்க்கு? இல்லை, இப்போ அண்ணாமலை பேச்சை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய டார்கெட் என்னவாக இருக்குதுன்னா, கூட்டணி கட்சியாக இருந்த ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்தி அவங்களுடைய தொண்டர்கள் ஓட்டோ அவங்களுடைய ஓட்டோ வாங்கணும். எதிராக இருக்கிற திமுகவை வந்து ஓரளவு விமர்சனம் பண்ணி எதிர்ப்பு ஓட்டுகளை பெறணும். இதுதான் அவர் டார்கெட் வச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன விஷயம் பெருமளவில் நடத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியே பரப்புரையில மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பெருசா பாராட்டி விட்டீங்கன்னா, அப்படி பேசினது பலன் அளிச்சுதா நீங்க சொல்ற மாதிரி? எப்படி எப்படி சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் அடிப்படையில், வாக்குகளை கவரக்கூடிய அடிப்படையில் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாவே பயன்படுத்தினாங்க. பிரதமர் நரேந்திர மோடியே பரப்புரையில மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் குறித்து மிக பெரிய அளவில் பாராட்டி எல்லாம் பேசினார். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கணும்லன்னு கேக்குறேன். இல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டுனா வெற்றி பெற அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குமா, ஓட்டு சதவீதம் கூடுற அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குமா? ஓட்டு சதவீதம் கூடுற அளவுக்கு ஏதோ ஒர்க் ஆகிருக்குதா? அது சரி. என்ன இப்ப என்ன சொல்ல வரேனா, இப்போ வந்து திமுகவும் பிஜேபியும் அகில இந்திய அளவில் நெருங்கி வராங்க, அது யதார்த்தமான உண்மை, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திமுகவை எதிர்கட்சி என்ற விதத்தில் எடப்பாடி விமர்சனம் பண்றார். இந்த விஷயத்தில் அரசியல் கையில் எடுத்துகிட்டு விமர்சனம் பண்ணுறார். விமர்சனம் பண்ணும்போது அண்ணாமலை தேவையில்லாமல் உள்ளே வந்து நிற்கிறார்னா, காரணம் என்னென்னா, எடப்பாடியார் அதிமுக திமுகவை விமர்சனம் பண்ண பண்ண திமுக என்ன செய்யுதுன்னா, அகில இந்திய பிஜேபியை விமர்சனம் பண்ணுது. பாருங்கள், நாங்கள் இந்த விஷயத்தை கேட்குறோம், அந்த விஷயத்தை கேட்குறோம், நாங்கள் பிஜேபி கூட ஒப்புரவாகல அப்படின்னு விமர்சனம் பண்ண மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அது சாஃப்ட் கார்னருக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்காங்க. மறுபடியும் அந்த கணை நம்ம மேலே திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள வராரு அண்ணாமலை. ஏனென்றால் அவர் வந்து அவருடைய விருப்பம், அகில இந்திய தலைமை விருப்பம் என்னன்னா, திமுக கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ரகசிய உறவுன்னு சொன்னார் எடப்பாடியார். என்ன சொன்னாரு, திமுகவும் பிஜேபியும் ரகசிய உறவு வைக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு அவர் பொங்கி எழுந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியார் வந்து அவர் உள்ளத்துல அழுக்கு இருக்கிறது, ஜாதி ஆதிக்க வெறி இருக்கிறது. இதுல எங்க ஜாதி வந்துச்சு? இவரை வரைக்கும் செப்டம்பர் 23rd நினைக்கிறேன், 2022 மாவட்ட செயலாளர் கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபி விட்டு வெளியே வந்ததுலேருந்து ஊடகத்தில் பேசுகிற நிறைய பேரும், அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக இவங்க கூட்டணிக்கு எதிர வரிசையில் இருக்கிறவங்களும் ரகசிய கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும். ஆனால் அப்போல்லாம் அவங்கள பற்றி விமர்சித்து கொந்தெடுத்து எழாத அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு முறை திமுக கூட ரகசிய கூட்டணினு ஜாதி ஆதிக்க வெறியில் இருக்கிறாரு எடப்பாடி அப்படின்ற அளவுக்கு பேசுறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்க. அப்போ இது இந்த விமர்சனத்தை இந்த ஒரு நிகழ்வோட சுருக்கி பார்த்துருணுமா? இதை திரு பிரியன் சொன்ன மாதிரி, இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ், திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு அண்ணாமலைக்குமான ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் அப்படின்னு இது. எந்த பர்சனாலிட்டி கிளாஷும் வராது. அப்ப ஜெயலலிதா அம்மா மோடியா லேடியான்னு கேட்கும்போது பர்சனாலிட்டி கிளாஷா அது சொல்லுங்க? அதே நேரத்தில் கலைஞர் வந்து மோடியும் வேணா என்ன லேடியும் வேணா டேடியான்னு கேட்கும்போது பர்சனாலிட்டி கிளாஸா? அன்னைக்கெல்லாம் பர்சனாலிட்டி கிளாஸ்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு பர்சனாலிட்டி கிளாஸ் அது திசை பழனிசாமி கேட்கற அதுதான். இப்ப இல்ல, அது வேண்டாம். இப்ப நான் மோடியை பத்தி பழனிசாமி பேசும்போது நான் குறுக்கிட்டு முடிச்சுட்டு நீங்க பேசி முடிக்க போறீங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க நான் பேசும்போது நான் சொல்லும்போது பேசவே இல்ல. இப்போ மோடியா லேடியா இல்ல இல்ல, மோடியா லேடியா கேட்கறேன். அண்ணாமலை அதிமுக, அதிமுக எடப்பாடி இதுதான் கட்சி, அவ்வளவுதான்.
ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை என்று சொன்னால் அது பிஜேபி அல்ல. எந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு வந்து ஜனாதிபதி வெளியிடணும், ஆனா பிரதமர் வாங்கணும், ஆனா கலைஞருக்குன்னா ராஜ்நாத் சிங்கே போதும். எப்படி அது? அப்ப இதுல என்ன முரண்பாடு? அப்ப கலைஞர் நாணயம் வெளியிட்டா ராஜ்நாத் சிங் போதுமா? அப்ப அதுல விமர்சனம் வராதா? அதுல ஜனாதிபதி வெளியிடக்கூடாதா? பிரதமர் வந்து அதை வாங்கக்கூடாதா? அப்ப வித்தியாசம் வருதா ரெண்டும்? அதே மாதிரி புரட்சி தலைவர் அப்படின்ற பேர் வந்து எடப்பாடி வெளியிட்டா, ஓபிஎஸ் வெளியிட்டா, எடப்பாடியும் ஓபிஎஸ் யாருக்குமே தெரியாதான். ஓபிஎஸ்னா யாருக்கும் அடையாளம் தெரியாதான், யாரு கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலை சொல்றாரு. ஆனா புரட்சி தலைவர் பேரை வந்து இவங்க வெளியிடும் போது காஷ்மீர்லயும் சிக்கிம்லயும் நாகாலாந்துலயும் என்னன்னு சொல்லுவாங்களா, யார் இந்த புரட்சி தலைவர்னு கேட்பாங்களா பேப்பர்ல வந்தா. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுல இருக்கிறாரு. அவர் சர்வதேச அளவுல அடையாளம் காணப்பட்டவர் அவரு. அது 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 அதாவது பிரிட்டன் மருத்துவமனையில் இருக்கும் போதே இங்க வெற்றி பெற்றவர். சரி, அந்த மாதிரி அடையாளம் இருக்கிறவர் வந்து நீ கும்முடி பூண்டி தாண மாட்டாங்கன்னா இவர் வந்து எடப்பாடிய சொல்றாரா எம்ஜிஆர் சொல்றாரா? அப்போ அப்போ என்ன வித்தியாசம் அது? அதுதான் முக்கியமான விஷயம். அதனால இவர் என்னன்னா வேற விஷயத்தை பேசுறாரு. அடுத்தது தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு அதுல அனுமதி கொடுத்ததுக்காக எடப்பாடியார் என்ன சொல்லணுமா, மோடி எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லணுமா? நீங்க பேர்ல வந்து இதே வந்து பேரறிஞர் அண்ணாக்கு கொடுக்கும்பொழுது அண்ணாவுடைய அண்ணாதுரைன்னு கையெழுத்து தமிழ்ல இருந்துச்சு. அது வந்து கம்மமரட்டு வந்து நாணயம். அது அது ஒன்றும் வந்து நம்ம செல்லத்தக்க நாணயம் கிடையாது, புடங்குற நாணயம் கிடையாது. அதுல வந்து நம்ம ரிக்வஸ்டேஷன் கொடுத்தோம்னா கொடுப்பாங்க, அது உண்மை. இப்போ தமிழ் வெல்லும்ன்ற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு அதில் கொடுத்ததுக்கு மோடிக்கு பெருந்தன்மையோடு அவர் ரொம்ப பெரிய ஆளு, பெருந்தன்மை உள்ளவர் அப்படின்னு அவருக்கு வாழ்த்து சொல்லணுமா அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா, இப்போ நம்ம எடப்பாடியார் வந்து அதுல ரியாக்ட் பண்றாரு. என்ன ரியாக்ட் பண்றாரு? அந்த வார்த்தைக்கு தான் அவர் ரியாக்ட் பண்றாரு. நீங்க வந்து மத்திய அரசு கிட்ட கேட்டு தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்கள் என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை கேட்கிறாரு அவரு. அதுதான் இன்னும் அதான் என்ன சொல்றேன் நானு, இப்போ நீங்க வந்து திமுக மேல டார்கெட் வைக்கிறாங்க, பிரதான எதிர்கட்சி திமுக மேல டார்கெட் இருக்குது. இதுல அண்ணாமலை நடுவுல வந்து இவ்வளவு காட்டமா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வரும்போது, இப்போ திமுக அதிமுகன்ற டைரக்ஷன் மாறி திமுக அதிமுக அண்ணாமலை அதிமுக பிஜேபி அந்த டைரக்ஷனுக்கு போகுது. சரி, அப்போ என்னன்னா 2026 தேர்தல் வரைக்கும் நம்ம வந்து அந்த கூட்டணிக்காக சொல்ல, நான் இப்போ ஒரே ஒரு பார்வை சொல்லிடுறேன். 15 ஆண்டுகளாக மத்தியிலே தொடர்ந்து திமுக கூட்டணி தோல்வி. 2014 அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தியில தொடர்ந்து திமுக கூட்டணி தோல்வி. அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17-18 ஆண்டுகள் மத்தியில அமைச்சரவையில பங்கு வகிச்சவங்க. அப்ப எவ்வளவு காலம் மத்தியில ஆட்சி அமைக்காம இருக்க முடியும், கூட பங்கு வகிக்காம இருக்க முடியும்? ஒருவேளை வியூகம் 2026 தேர்தலுக்கு பிறகு 3 வருடம் மத்தியில ஆட்சி இருக்க போகுது, அப்போ வியூகம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அந்த சந்தேகமும் மக்கள் மத்தியில எழுப்பலாம் பேச போறோம். இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், எக்ஸாக்டா 2017 May 23 அன்னைக்கு எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஜெயலலிதா படத்தை சட்டசபையில திறக்க போறோம், நீங்க வந்து திறக்கணும்னு ரிக்வஸ்ட் வச்சார். எம்ஜிஆரோட சென்டினரி செலிப்ரேஷன் December 2017 நடக்க போது ஐயா நீங்க வரணும்னு கோரிக்கை வச்சார். ரெண்டு கோரிக்கையும் பிரைம் மினிஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். புரட்சி கவிதாசன், இங்க தொடர்ச்சியா ஏன் மீண்டுமாக ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக திரு அண்ணாமலை அதிமுக மிக குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி மேல இப்படி ஒரு அவதூறான கருத்துக்களை சொல்கிறார், சாதி குறித்தெல்லாம் பேசுகிறார், இப்ப பேச வேண்டிய தேவை என்ன எழுந்தது, அதிமுகவினுடைய தலைவர்களையோ அல்லது வாக்குகளையோ குறிவைப்பதற்காக இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. பொதுவா கூட்டணி கட்சியாக ஏற்கனவே அதிமுக பாஜகவுடைய NDA அலைன்ஸ்ல இடம்பெற்றிருந்த காலத்திலிருந்து, அதாவது கூட்டணியில பார்த்தனா இருக்கும் போதே தமிழக தலைமை செயலகத்துல ED ரைட் நடந்தது. அதே மாதிரி அதிமுக மந்திரிகள் அவர்கள் வந்து ரைடுல சிக்கினாங்க. அதனால வந்துட்டு நாங்க கூட்டணியில இருக்கிறோம் இல்ல அதுக்கு அப்பாற்பட்டு
ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் மேற்கொண்டு வந்தது. அதனால அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி இனித்ததா இன்றைக்கு அதிமுக கூட்டணி புளித்ததா என்று கேள்வி கேட்பதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் கிடையாது. இப்ப எடப்பாடி இல்ல, அவர் கேள்வி ரொம்ப நேரடியாவே கேக்குறாரு. நீங்க மோசமான ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்ப சொல்றீங்க, அதையே கூட்டணியில் இருக்கும் போது சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, கூட்டணியில இருக்கும் பொழுதும் ஏற்கனவே ஊழலால் தண்டிக்கப்பட்டவர்கள், ஊழல் மந்திரிகள் இருக்கிறார்கள், ஊழல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதுதான் தகவலுக்கு சொல்ற. அதனால நாங்க வந்துட்டு புதிதா ஒன்னும் டோன் எல்லாம் மாத்தல. ஆனால் இப்ப யாரு டோனை மாத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது குடிமக்கள், அதாவது தேசிய குடியுரிமை பதிவேடு, அதே மாதிரி நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது அது மாதிரி ட்ரிபிள் தலாக், அது மாதிரி காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதற்கு துணை, இப்படி அதாவது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்யும் பொழுதெல்லாம் நிபந்தனையற்ற முறையில அதிமுக ஆதரித்தது. இதே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு என்று ஒருவராவது காட்டுங்கள் என்று பகிரங்கமா பொது வெளியில பல இடங்கள்ல சவால் விட்டு பேசியிருக்கிறார். தொடக்கத்துல சொன்ன ஒரு சில பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, மேபி நான் அதை உங்களுக்கு திருப்பி மேற்கோள் காட்டுறேன். இப்போதும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை நோக்கி, அது பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்கள் மீதோ எந்த விமர்சனங்களும் எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கல. மாறா இங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீதுதான் விமர்சனங்களை வைக்கிறார். அவர் ஏன் நாங்க சொன்ன கருத்துக்கு உடனடியா பொங்கி அவர் எதிர்வினை ஆற்றுகிறார்?